தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம மிக்ஸ் க்ராஃப்ட்டில் இருக்கிற மிக்ஸர் செட்டிங்ஸை நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு தேவையான மாதிரி நம்மளோட ஒர்க் ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி எப்படி நம்ம மாற்றி டிசைன் பண்ணி வச்சுக்கலாம் மிக்ஸரில் இருக்கிற செட்டிங்ஸை எப்படி நம்ம மாற்றி டிசைன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற பற்றன வீடியோ தான் இது ஆனால் இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற அந்த வெல்சம்லேயே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்மளோட மிக்ஸ் கிராஃப்ட்டில் லெஃப்ட்டு பாட்டம் கார்னரில் கீழே பாருங்கள் எங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஜெக்ட்டு அண்டு சவுண்டு மிக்ஸர் அப்புறம் லைப்ரரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் அந்த மிக்சரை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆகும் இந்த மிக்சர் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த மிக்சரில் இப்போ பாருங்கள் டிஃபால்ட்டில் நமக்கு வந்து பாருங்கள் வந்து ஒரு இந்த வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான அந்த நாப் இருக்குது ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த வேவ் ஃபார்ம் எந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத டினோட் பண்ணுறதுக்காக இருக்குது ஸோ அதுக்கு மேலே வந்து இன்புட் நம்ம என்ன டிவைஸ் இன்புட்டாக கொடுக்க போகிறோம் ஸோ அது லெஃப்ட்டாக ரைட்டாக மோனோவா ஸ்டீரியோவா அதெல்லாம் இருக்கும் ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த எஃபெக்ட்ஸு இந்த இதெல்லாம் இந்த பட்டன்ஸ் எல்லாமே இருக்கு ஆம் இதெல்லாம் இருக்குது ஸோ ரெக்கார்டிங் கொடுக்கறதுக்காகவும் எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுக்காகவும் அண்ட் அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈக்குலைசர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஈக்குலைசரில் நம்ம ஹை அண்ட் இந்த யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஈக்குவைசராக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ த்ரீ பேண்ட் ஈக்குலைசராக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு மேலே நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுக்காக அந்த ப்ளஸ் எஃபெக்ட் அது கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா டிரைவ் கொடுத்துருக்காங்க டிரைவ் அப்படிங்கிறது நம்ம டிஷாஷன் சொல்லலாம் ஸோ அது கொடுத்துருக்காங்க மேலே கம்ப்ரெசர் கெய்னு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சென்ட் ட்ராக்கு சிக்னல் சென்ட் பண்ணுறதுக்காக ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் டிவைஸ் ஸோ இப்போ இந்த ட்ராக்கோட இந்த ட்ராக்கோட அவுட்புட் வந்து மாஸ்டர் ட்ராக்கு போகணுமா இல்லை சப்மிக்ஸ் ட்ராக் கொடுத்தீங்கன்னா சப்மிக்ஸ் ட்ராக் போகணுமா இல்லை பஸ் ட்ராக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது ஸோ அதுதான் இது ஸோ இப்போ இதில் இருக்கிற செட்டிங்ஸ் எல்லாத்தையும் எப்படி நமக்கு தகுந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி சேஞ்ச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் ஸோ எப்படி மாடிஃபிகேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ இங்கே பாருங்கள் இங்கே நமக்கு செட்டிங்ஸ்ன்னு சொல்லிட்டு சைடில் இருக்குல்ல ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆகும் ஸோ இந்த விண்டோவில் வந்து இந்த ஒரு மிக்ஸரில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கீழேருந்து பாருங்களேன் ஃபஸ்ட்டு கீழே வந்து வால்யூம் கொடுத்துருக்காங்க ஸோ வால்யூம் கொடுத்துருக்காங்க வால்யூம் பேனு ஸோ அதை டிக் பண்ணியிருக்கோம் ஸோ அதை டிக் பண்ணதுனால கீழே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறது அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே பேன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா லெஃப்ட் அண்ட் ரைட் பேன் ஸோ அதுதான் நம்ம டிக் பண்ணியிருக்கோம் சப்போஸ் இந்த டிக்கை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து அப்பியரன்ஸில் இருக்காது ஸோ வேணும்னா நம்ம வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி வியூ ஃப்ரீக்வன்சி வியூனா ஈக்குவைசரில் அந்த ஆடியோ வந்து மாதிரி இருக்குன்னு பார்த்துக்கலாம் ஸோ அதை நான் டிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த ஃப்ரீக்குவன்சி வியூ வந்து இங்கே கீழே ஓப்பன் ஆயிருக்கு ஸோ வேணா அப்படின்னா நம்ம டிக் எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிலோஸ்கோப் கொடுத்துருக்காங்க அந்த ஆக்சிலோஸ்கோப் வந்துக்காகனா நம்மளோட ஆடியோ எந்த அளவுக்கு வேஃபார்மில் போயிட்டுருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சிக்கலாம் வேணும்னா வச்சுக்கலாம் வேணானா எடுத்துடலாம் ஸோ அதே மாதிரி அதுக்கு மேலே இன்புட் டிவைஸ் என்ன ஸோ அதே மாதிரி வரிசையாக எல்லாம் ஈக்குவலைசர் அப்புறம் ட்ராக் பட்டன்ஸ் ட்ராக் பட்டன்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை இங்க இருக்கிற இந்த எஃபெக்ட்ஸு அப்புறம் இந்த மிடி கீபோர்டு ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா ஆமு சோலோ இதெல்லாம் இருக்குல்ல ஸோ இந்த ஆப்ஷன் தான் வந்து ட்ராக் பட்டன்ஸு அதுக்கு மேலே எஃபெக்ட் இந்த பிளஸ் எஃபெக்ட் கொடுத்துருக்கோம் அது அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பேராமெட்ரிக் ஈக்யூ கொடுத்துருக்காங்க பேராமெட்ரிக் ஈக்யூவா உங்களுக்கு டிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் ஸோ இதுதான் பேராமெட்ரிக் ஈயூ இந்த பேராமெட்ரிக் ஈக்யூவை நீங்கள் உங்களோட மிக்ஸர்லேயே யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஹை கட்டு லோ கட்டு மிட்டு எல்லாமே இதிலே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க நம்ம வேணுங்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எஃபெக்ட்ஸில் போயிட்டு நீங்கள் டிபி யூட்டிலைசர் மாதிரி வேறு யூகிலைசர் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இங்கே இருக்கிற மிக்சர் கன்சோலையே நீங்கள் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து எப்போவுமே தனியாக தான் கொடுத்துப்பேன் வேணும்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ட்ரைவ் இருக்குது அதுக்கப்புறம் கம்ப்ரஸர் கெயின் ஸோ இதில் நம்ம எந்த மாதிரி நம்ம இதில் இதெல்லாம் டிக் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே நம்மளுக்கு நம்மளோட மிக்சரில் வந்து அப்பியரன்ஸ் ஆகும் ஸோ இதுலேயே உங்களுக்கு இன்னொரு ஃபீச்சர்ஸ் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எடுத்தோனே வந்து வால்யூம் இருக்குது ஸோ அந்த வால்யூமை நம்ம மேலே வச்சுக்கணும் அப்படின்னா ஸோ அதை ஜஸ்ட் இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இது காமிக்கிறது இல்லை ஸோ அதை வச்சு நம்ம இப்படி ட்ராக் பண்ணி இப்படி வைக்கிறோன்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும் இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃப்ரீக்வன்சி டிக் பண்ணிக்கிறேன் ஸோ அது வியூஸில் இருக்குல்ல ஸோ இப்போ அது பக்கத்தில் இந்த மூணு பட்டன் காமிக்கிறது இல்லை ஸோ அந்த மூணு பார் காமிக்கல அதை கிளிக் பண்ணி ட்ராக் கீழே கொடுத்துக்கினேன் அப்படின்னா அது கீழே வந்துடும் ஸோ அதை திரும்ப நம்ம மேலே வேறு எங்கேயா வைக்கிறந்தாலும் வச்சா அது அந்த இடத்துக்கு போயிடும் ஓகேங்களா ஸோ எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த மாதிரி நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அகைன் நான் அது இருக்கிற இடத்துலேயே வந்து வச்சுக்கிறேன் ஓகேங்களா அதே மாதிரி தான் ஆக்சுவலர் ஸ்கோப்பும் ஸோ நம்ம வேணுங்கிற இடத்துல வச்சுக்கலாம் சப்போஸ் நம்மளுக்கு இக்கியூ வந்து இன்புட்டுக்கு கீழே வேணும் அப்படின்னா வச்சோம் அப்படின்னா ஈக்யூ தனியாக வந்துடும் இன்புட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் எஃபெக்ட்ஸ் இந்த ட்ராக் பட்டன்ஸ் போயிடும் ஸோ இது மாதிரி நம்மளுக்கு வேணுங்கிற இடத்துல நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ நம்மளோட விருப்பம் அண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போஸ் இந்த இப்போ நீங்கள் செட் பண்ணுற இப்போ புதுசாக நீங்கள் ஒன்று டிசைன் பண்ணி செட் பண்ணிட்டீங்க அப்படி செட் பண்ணதை உங்களுக்கு டிஃபால்ட்டாக நீங்கள் இதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுற ப்ராஜெக்ட்லேயும் வேணும் அப்படின்னா இதை டிக் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க சப்போஸ் நீங்கள் எதாவது எடிட் பண்ணிட்டீங்க பிடிக்கல திரும்ப டிஃபால்ட்டாக என்ன இருந்ததோ அதுக்கே போகணும் அப்படின்னா ரீசெட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக என்ன இருந்ததோ அந்த செட்டிங்ஸுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும் ஸோ இந்த மாடிஃபிகேஷன் செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு ஒர்க் ஃப்ளோவுக்கு தகுந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் எடிட் பண்ணி வச்சுக்கலாம் உங்களோட மிக்சரில் இந்த ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணி பாருங்க உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட்டு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன் ஸ்டேட்யூ பாய் தேங்க்யூ